ஹலோ வீவர்ஸ், நான் உங்களுக்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செய்து காட்ட போகிறேன். இது வந்து அரை துண்டு முட்டைக்கோஸ். இதில் நான் வந்து ஒரு கேரட் போட்டிருக்கேன். அந்த கேரட் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பொரியல். நான் அதனால் இதை எப்படி மண்சட்டியில் செய்யறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க மண்சட்டியில். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வத்தல் வச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அது நல்லா காஞ்சாச்சு. அதை நினச்சோம்னா இந்த பொரியல் கழுவி கட்டும். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடிடுங்க, சிம்மில் வச்சுடுங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். நல்ல வெந்திருக்கு. இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு 2 சின்ன கரண்டிக்கு 2 கரண்டி தேங்காய், 1/2 ஸ்பூன் மஞ்சள், சில்லி பவுடர் வந்து 1/2 ஸ்பூனு. இது வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா சேர்க்க வேணாம். ஆனால் இது சேர்த்தா நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பூண்டு வச்சுருக்கேன். இதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு தட்டிடலாம். இப்படி 2 தட்டு தட்டினா போதும். ரொம்ப அரைக்க வேண்டாம், ரொம்ப அரைச்சா நல்லா இருக்காது. நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்ததுனால அந்த கலரும் வந்து வித்தியாசமாக இருக்கும். மஞ்சள் பொடி கூட சில்லி பவுடரும் வந்து நான் சேர்த்ததுனால அதோட கலர் வந்து வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை இதிலே போட்டுருவேன். மண்சட்டியில் பொரியல் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரியலுக்குன்னே ஒரு மண்சட்டி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது வேறு நல்லா வெந்துடும், 5 நிமிஷத்துலேயே வெந்துடும் மண்சட்டியில் யூஸ் பண்ணால். இது வந்து ஒரு அந்த மசாலாவோட ஸ்மெல்லு போகிறது வரையும் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை கிண்டி கொடுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். மசாலா ஸ்மெல் போனோம்னா ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா வந்து இதோட சேர்ந்துச்சு, அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எளிமையாட்டு மண் சட்டியில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்துருக்கேன். அதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.